எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் 2021 மிக முக்கிய அறிவிப்பு. நீதிமன்ற பணியாளர் நியமனம் குறித்து யாரும் அணுக வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் வீட்டில் அறிவிப்பு ஒட்டிய அமைச்சர் ரகுபதி. தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களில் பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக தன்னிடம் பரிந்துரை கடிதம் கூறி யாரும் வர வேண்டாம் என புதுக்கோட்டையில் உள்ள மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி வீட்டு வாசலில் அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், நகல் பிரிவு அலுவலர், சுகாதார பணியாளர், துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர், தோட்டக்காரர், தண்ணீர் ஊற்றுபவர், காவலாளி, மசால்ஜி போன்ற பணியிடங்களுக்கு 3557 பேரை தேர்வு செய்வதற்கு கடந்த மாதம் தமிழகம் முழுவதும் எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதற்கு குறைந்தது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதால் ஆயிரக்கணக்கானோர் இத்தேர்வை எழுதினர். இந்நிலையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாநில சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதியிடம் பரிந்துரை கடிதம் பெற்று அரசு பணியிடத்தை பெறுவதற்கு நேரடியாகவும் கட்சி பிரமுகர்கள் வழியாகவும் பலர் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அமைச்சர் ரகுபதி அவர்களிடம், இதுபோன்று யாரும் தன்னிடம் பரிந்துரை கடிதம் கேட்டு வர வேண்டாம், நீதிபதிகளை உள்ளடக்கிய தேர்வுக் குழுவினரே பணியாளர்களை தேர்வு செய்கின்றனர் என்று கூறியதாக தெரிகிறது. அத்துடன் புதுக்கோட்டை கிழக்கு 2ஆம் வீதியில் உள்ள அவரது வீட்டின் முன்பும் இதுகுறித்து அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. அதில் உயர்நீதிமன்ற வேலை குறித்து அமைச்சரை சந்திக்க யாரும் அணுக வேண்டாம், அப்பணி முழுமையாக உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் நடைபெறுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற எம்எஸ்சி நீதிபதி பணியாளர் நியமனம் சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.